بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ராஜபாளையத்தில் சுமார் 11 வருடங்கள் முன்பு தாருல் இல்ம் என்கிற ஒரு மதரசா, ஒரு மர்க்கஸ் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வின் பேரருளால் அந்த மர்க்கஸை கொண்டு, அந்த மதரசாவை கொண்டு நம் சகோதரர்கள் பல நற்பணிகளை செய்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு சிறு பிள்ளைகளுக்கான மக்தப் மதரசா, தினந்தோறும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஆண்களுக்காக சிறப்பு வகுப்புகள், தலை சிறந்த உலமாக்களை கொண்டு வாராந்திர மாதாந்திர சிறப்பு பயான் நிகழ்ச்சிகள், பெண்களுக்காக வாரத்தில் 6 நாட்கள் தொடர் வகுப்புகள், முஸ்லிம் அல்லாதவர்களை சத்திய மார்க்கத்தின்பால் அழைக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்துடன் அழைப்பு பணிகள், 2 பெருநாட்களின் பொழுது ஈத்காவில் வைத்து பெருநாள் தொழுகைக்கான ஏற்பாடுகள், பக்ரீத் பெருநாளின் பொழுது கூட்டு குர்பானிக்கான ஏற்பாடுகள், வெள்ளம் புயல் போன்ற பேரிடரின் பொழுது நிவாரண பணிகள், தண்ணீர் விநியோகம், இரத்த தான முகாம்கள், ஏழை மக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு உதவி நன்கொடைகளை வழங்குவது, மக்கள் மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துடன் சிறந்த நூல்களை கொண்ட ஒரு நல்ல நூலகத்தை ஏற்படுத்துவது என்று அல்லாஹ்வின் உதவியால் பல நற்பணிகளை செய்து வருகிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த பணிகளை இன்னும் விசாலப்படுத்தி சிறந்த முறையில் செய்வதற்கு மஸ்ஜித் உஸ்மான் பின் அஃபான் என்கிற ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும், அந்த பள்ளிவாசலின் வழியாக இந்த நற்பணிகளை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துடன் ஒரு நிலத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த இடத்தில் அல்லாஹ்வின் இல்லத்தை, பள்ளிவாசலை கட்டுவதற்காக நீங்கள் தன்னுடைய உதவியை, தன்னுடைய நன்கொடைகளை வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வின் இல்லத்தை உருவாக்குவதற்காக நாம் செலவு செய்யக்கூடிய செல்வமானது மௌத்துக்கு பிறகும் நமக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய சதகா ஜாரியா என்கிற நிலையான சதகாவாக இன்ஷா அல்லாஹ் கருதப்படும். அல்லாஹ்வின் பாதையிலே மார்க்கத்திற்காக, இந்த நற்பணிகளுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 700 மடங்கு பெருக்கி அதற்கான நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நமக்காக எழுதுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகிறான். நாம் தனக்காக இந்த உலகத்தில் என்ன செலவு செய்கிறோமோ, மறுமை வாழ்க்கைக்காக சதகாத்துகளாக நாம் என்ன செலவு செய்கிறோமோ, அதுதான் நம்முடைய செல்வம். சேர்த்து சேர்த்து வைப்பது நம்முடைய செல்வம் அல்ல, அது பிறர் பயன்படுத்தக்கூடிய செல்வமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சதகாத்துகளை அங்கீகரிப்பானாக. நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.